இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. அப்பா அம்மா வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான கேரட்டு போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து சின்ன கேரட்டாக இருக்கறனால நான் ரெண்டு கேரட்டு சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக மீடியமான கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஒரு மீடியமான பச்சை மிளகாப்பா, இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு பரபரன்னு மிக்சியில் அடிச்சுக்கிடுவோம். மிக்ஸி இப்போ ஒரு சுற்று அடிச்சுக்கிடுவோம். இப்போ பரபரன்னு அரைச்சிக்கிட்டோம். இதில் வந்து இது வந்து கா கப்பு, இதில் வந்து வெயிட் வந்து 25 கிராம். 25 கிராம் நான் அம்மா வந்து பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் போட்டுக்கிடுவோம். அதே கால் கப்புலப்பா அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ரோல்ஸ் ஓட்ஸு. இது வந்து அதே அளவுக்கு 25 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் இந்த இதில் போட்டுக்குவோம் ஜாரில். இப்போ கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் தண்ணியிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு அரைச்சிருவோம். மிக்சியில் நம்ம அரைச்சாச்சுப்பா. நல்லா அரைச்சிருச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம்ப்பா. கீழேப்பா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. ஜீரணத்துக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1 1/2 டீஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்பப்பா அம்மா வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு காம்பை வெட்டிட்டு இதை வந்து ஒரு பிடி எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம பாலக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம்ப்பா. உப்பு போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு 5 நிமிஷம் ரெஸ்டில் வச்சுருவோம். இப்போப்பா அம்மா வந்து கொஞ்சமாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு. இதை வந்து இதில் துருவிக்கிடுவோம். பீட்ரூட்டை துருவியாச்சு. இப்போ அம்மா வந்துப்பா ஒரு 15 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதையும் துருவிக்கிடுவோம். இப்போப்பா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அம்மா, அதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லியலை எடுத்துருக்கேன். மல்லியலை போட்டுக்கொடுப்போம். மல்லியலையை பொடிசாக நறுத்தி போட்டுக்கொடுவோம். ஒரு 4 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா சூடாகட்டும். தோசை தவா சூடாயிருச்சு. நல்லா நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். 5 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்டில் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதை ஊற்றிக்கிடுவோம். நல்லா பரப்பிக்கிடுவோம். பீட்ரூட்டு, ஸ்வீட் கார்னு, பன்னீர் இதை போட்டு நம்ம இது வச்சுருந்தோம். இதையும் இதில் வச்சுக்கிடுவோம். நல்லா அமுக்கி விட்டுருவோம். 1 1/2 டீஸ்பூன்ப்பா அம்மா வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க.
இப்ப வந்து மீடியத்துல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மேல வேக விடுவோம். மேல ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. இப்ப இத வந்து திருப்பி போட்டுக்குவோம். சூப்பரா அழகா வந்திருக்குப்பா. இப்போ திருப்பி போட்ட பக்கமும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். திருப்பி போட்ட பக்கம் வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பாலக்கீரை ஸ்டஃபிங் தோசை ரெடி. இந்த மாதிரி சாப்பிட்டாப்பா அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை. வளர்ச்சிக்கல் இருக்காது, வயிறு எல்லாம் கிளீன் ஆயிரும்ப்பா, வயிற்றுல உள்ள தொப்பையும் நல்லா குறையும். எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செப்பரேட் பண்ணுங்க.